தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கோபிநாத் முரளிதரனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிப்பு. செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர். முதலீடுகள் மூலம் தமிழ்நாட்டை 2030க்குள் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய இலக்கை அடைவோம். சென்னையில் இருந்து அமெரிக்கா புறப்படும் முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. மகிழ்ச்சியோடு போறேன், உறுதியோடு போறேன். அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு மாறுதல் ஒன்றே மாறாதது என்று முதலமைச்சர் பதில். பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கருத்து. அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம் 100 விழுக்காடு சரி. தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் அண்ணாமலை உறுதி. விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம். நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணே சாரிங்கண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்கண்ணே, எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு, சொல்றதுக்காக நான் வரல சார். அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். ரஃப் அண்ட் டஃப் எடுபடாது என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. வந்து அது எப்படி இருப்பாங்க பொதுவாகவே அந்த ரஃப் அண்ட் டஃப் தான். ஏன்னா அந்த ரஃப் அண்ட் டஃப் வந்து அரசியல் ஏற்படும், அரசியல் ஒரு பக்குவம் இல்லை, அந்த பக்குவம் இன்னும் பொறுத்தவரை அண்ணாமலை கிடையாது. திருச்சி எஸ்பி வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா பாண்டேவிற்கு கனிமொழி எம்பி ஆதரவு. பெண்களுக்கு எதிரான அறுவருக்கத்தக்க பரப்புரைகளை ஏற்க முடியாது என கண்டனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் கனமழை, ஆறுகளில் கரை புரளும் வெள்ளம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டத்தில் வன்முறை. காவல்துறையால் தடியடி நடத்தப்பட்டதை கண்டித்து இன்று 12 மணி நேர பொது வேலை நிறுத்தத்திற்கு பாஜக அழைப்பு. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மம்தா தவறிவிட்டதாக JP நட்டா குற்றச்சாட்டு. சர்வாதிகாரி போன்று ஆட்சி செய்து வருவதாகவும் விமர்சனம். ஆண்டுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் இன்று தொடக்கம். பாரிஸ் வீதிகளில் வலம் வந்த ஜோதி, போட்டிகளை காண குவியும் ரசிகர்கள்.